ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு விஏபி கேமிங் கைஸ். ஓகே கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கன்னா வேறு அளவு அப்டேட் வீடியோ தான். பாலிமர் நியூஸ் நம்ம ஃப்ரீ ஃபயரை வச்சு செஞ்சிருக்கானுங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க விலைகளை தட்டி விட்டுங்க. அப்போ தான் போடக்கூடிய வீஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்துவிடும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெஸ் த அம்பாசடர் அந்த வின் எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட் அப்படின்ற ஈவெண்ட் தான். ஸோ நிறைய பேருக்கு இது புரியாமையே இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட் பற்றி இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகாது. நீங்கள் என்ட்ரு பண்ணுற செக்ஷன் ஃபஸ்ட் நீங்கள் அந்த 5 பஜ்லையும் கலெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்டு கோடு வாங்கணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு கோடை கொடுக்கலாம். ஸோ ரெண்டில் என்னால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோடை கொடுக்கறதுக்கு கிவ் த கோடுன்றத டச் பண்ணி இதில் ஒரு கோடு வரும், அதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை வந்து கோடை போட சொல்லுங்கள். ஸோ ஒரு கோடை வந்து உங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் தர முடியும், அதே கோடை வேறு ஒருத்தர் யூஸ் பண்ணால் வராது. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கோடு கொடுக்குறாருனா அதை வந்துட்டு பக்கத்துலேயே இன்புட் ஜிக்ஸா கோடுன்னு இருக்கும், அதை டச் பண்ணி அதில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட கோடை போடுங்க. நீங்களும் போட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் கொடுக்க முடியாது, ஒரு கோடை ஒருத்தர் மட்டுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ கைஸ், இதுக்காக வந்து நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதை வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ எண்டில் இல்லை, இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரே ஒரு டைம் தான் ப்ரோ போட முடியுமா ப்ரோ? ஒரு வேளை பஸ்ஸில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் ஒரு வாட்டி தப்பாக போட்டால் அவ்வளோதான் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, ஸோ ஏதோ வந்து இந்த பஸ்ஸில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏதோ வந்து ஷேர் பண்ணுற சக்ஸன் வருமா வெப்சைட்டில். ஸோ அது பண்ண பண்ண வந்து 8 டைம்ஸ் நமக்கு சான்ஸ் கிடைக்குமா? ஸோ 8 டைமில் நீங்கள் ஒரு டைம் கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த பேட்டு கிடைத்து விடும் கைஸ். ஸோ ஆன்சர் என்னென்னா கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டியானோ ரொனால்டோவாக தான் இருக்கணும். ஸோ அதாக தான் இருக்கணும் கைஸ். ஸோ வந்துட்டு இதில் என்ன பிளான் வச்சிருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ உங்கள்கிட்ட கோட் இருக்குன்னு வைங்களேன், அதை நீங்கள் கமெண்டில் போடுங்க. அதேமாதிரி எல்லாரும் போடுறப்போ வந்து யார்கிட்ட கோடு இல்லையோ அந்த கோடை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்களும் கோடு போடுங்க, கோடு போட்டவங்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான கோடை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ ப்ளீஸ், யார்கிட்டலாம் கோடு இருக்கோ அவங்களாம் மறக்காமல் வந்துட்டு கொஞ்சம் கமெண்டில் போட்டு விடுங்க. உங்கள்கிட்ட கோடு இருந்தால் போட்டு விடுங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கோல்டு ராயல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய சர்வரில் கோல்டு ராயலாக வந்திருக்கு, பட் நம்ம சர்வரில் வருமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ அதர் சர்வர்லாம் கோல்டு ராயல் பார்த்தீங்களா செம்ம சீனாக இருக்குது, பட் இதெல்லாம் நமக்கு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் விடுவானுங்க, என்னத்தை சொல்ல இவனுங்களா. சரி, நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல். ஸோ கைஸ், இந்த டைமண்ட் ராயல் வந்து 90% வந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த புளிங்க மண்டை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அந்த மாஸ்கில் புகை வரதுலாம் நல்லாயிருக்கு. ஸோ அந்த டாப்பும் சூப்பர். ஸோ கைஸ், இந்த காஸ்ட்யூம் சூப்பர். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஆல் லெதர். ஓகே, ஃபீமேல் காஸ்ட்யூம் பார்க்கலாம் இப்போது. ஸோ இதுதான் ஃபீமேல் காஸ்ட்யூம். ஃபீமேல் காஸ்ட்யூமும் சூப்பராக தான் இருக்குது ஹேர் ஸ்டைல், பட் எனக்கு அந்த மாஸ்க் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிடிக்கவில்லை. பட் டாப் சூப்பராக இருக்குது, காஸ்ட்யூம் பொறுத்தளவு வேறு லெவல் கைஸ். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற மெயில் அண்ட் ஃபீமேல் காஸ்ட்யூம். ஸோ இது வந்துட்டு இப்போ இருக்க டைமண்ட் ராயலுக்கு அப்புறமா வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ எந்த காஸ்ட்யூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து பார்த்தோம்னா வெப்பன் ராயல். ஸோ அடுத்த வெப்பன் ராயல் பார்த்தீங்கன்னா சைபர் பவுண்டரி ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூயூஜிகன் தான். ஸோ இதோட பவர் வந்து சூப்பராக இருக்குது என்னை பொறுத்தளவு, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ் அக்யூரசி. பட் ரேஞ்ச் மட்டும் மைனஸ், அதுதான் டிசப்பாயின்மெண்ட். பட் பார்க்க வந்து கன்று சூப்பராக இருக்குது, அதே மாதிரி பவரும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நம்ம வந்தோடனே அதை வந்து எடுத்து வீடியோ போடலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா டபுள் புல்லட் வருதுன்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு ஆசையாகவும் இருக்கும் ஸோ டபுள் புல்லட் ஸ்கின் எடுத்துடணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டபுள் புல்லட் ஸ்கின் வந்து எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு லீக்ஸ் கிடச்சிருக்கு. அது வந்து எந்தில் வரதுக்கான சான்சஸ் இருக்குனா கைஸ், ஃபேடட் வீல். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபேடட் வீலில் தான் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு பிடிக்காத ரெண்டு இதை தூக்கி விட்டு அப்படி சுத்த விட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ரீ ஸ்பின் வேறு கொடுப்பானுங்க. ஸோ இதில் வந்து டபுள் பிளட் கிடைக்கும், அப்படி இல்லைனா ஏஏஜ் கிரே கன் கிடைக்கும். ஸோ அந்த டைசூரு ட்ரீட்மெண்ட்டில் வராமல் இதில் வந்தால் ரொம்பவே நல்லது, கொஞ்சம் லோவான டைமண்ட்லேயே எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அடுத்த அப்டேட் பார்க்கலாம். இப்போது அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பெட் ஸ்கின்ஸ்க்கு வந்து 20% ஆஃபர் வந்து கிடைக்க போதாம். ஸோ அதர் சர்வரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த பிக்கில் பார்த்து புரிஞ்ச வரையே சொல்கிறேன், இது வந்து போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ எனக்கு புரிஞ்ச அளவு சொல்கிறேங்க காய்ஸ், உங்களுக்கு புரிஞ்சால் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்து வந்து அடுத்ததாக வந்துட்டு செம்ம சீனான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ பாலிமர் நியூஸில் நம்ம ஃப்ரீ ஃபயர் பற்றி போட்டிருக்கானுங்க. ஸோ என்ன போட்டிருக்கானுங்கன்னா, பப்ஜிக்கு பதிலாக சிறுவர்களை கெடுக்க வந்திருக்கும் விபரீத விளையாட்டு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டானுங்க. ஸோ என்ன சொல்ல வரானுங்கன்னா, ஸோ நம்ம பப்ஜி இல்லாத காரணத்தால் நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாண்டு எல்லோரும் கெட்டு போகிறோம், நிறைய பேர் வந்து அது காசு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அவங்க முக்கியமாக வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ வந்து நிறைய பேர் வந்து பப்ஜியில் வந்துட்டு டேஸ்ட் யூஸ் பண்ணி விளாட்றாங்க. இந்த இதை பாருங்களேன், ஃப்ரீ ஃபயர் மூலம் தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் ஏற்படும் அபாயம் அப்படின்னு போட்டுருக்கானுங்க. ஸோ நானே நிறைய பேரோட நேம் பார்த்துருக்கேன் காய்ஸ், நிறைய பேர் நேமில் வந்துட்டு உங்களோட கேஸ் நேம் வச்சு ஆடுவீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தப்பு காய்ஸ். ஸோ ஜஸ்ட் ஏ கேம், சும்மா ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளாடுங்க. ஸோ அதை பற்றி ஒன்றும்
தப்பு இல்லை. பட் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக பப்ஜி மாதிரி இதையும் பேன் பண்ணி விட்ருவானுங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வச்சானுங்கன்னா, பெற்றோர்களின் பணத்தை திருடி ஃப்ரீ ஃபயர் விளையாடும் சிறுவர்கள். இது நிறைய வீட்டில் உண்மையில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ கைஸ் இது கேம் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ டாப்அப் பண்ணலாம் கைஸ், ரொம்ப பண்ணாதீங்க. அதே மாதிரி டாப்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் பாக்கெட் மணி கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த காசை பண்ணுங்கள். ஸோ அப்பா பாக்கெட்லேருந்து சுட்டு அம்மா பர்ஸ்லேருந்து கலவன்லாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க, அதெல்லாம் ரொம்பவே தவறு தான். ஸோ பண்ணுங்கள், உங்கள் காசில் இருந்தால் பண்ணுங்கள். ஸோ அதாங்க சொல்ல வந்தேன், இப்படியே போ, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம கேமை நம்ம தான் பாதுகாக்கணும், இல்லைனா நம்ம பேனையும் பேன் பண்ணி விட்ருவாங்க. ஓகே காஷ், இந்த வீடியோ அவ்வளோதான் காஷ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து விட்ருங்க. உங்கள்கிட்ட இருந்து கேட்குறது ரெண்டே ரெண்டு தான், ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், டாட்டா.